பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. ஸ்திரீயே, அதோ உன் மகன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்து நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலே உம்முடைய பொற்பாதங்களிலே எங்களை சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்களை மறைத்து நீர் வெளிப்படும் ராஜா. தகுதி இல்லாதவர்களை தகுதி படுத்துகிறதான உம்முடைய கிருபைக்காய் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் இருதயத்தின் ஆழங்களிலும் இந்த வார்த்தைகள் மூலமாய் நீர் பேசும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்படியே நீர் பேச போகிறதற்காய் நன்றி. எல்லா துதி கணம் மகிமை உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒரு மனிதன் மரண வேளையிலே அவன் சொல்லும் கடைசி வார்த்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதை கடைபிடிப்பதிலேயும் நாம் கருத்து உள்ளவர்களாய் இருக்கிறோம். மரண வேளையிலே அவன் சொல்லப்படுகிறதான வார்த்தை சட்டத்தின்படி உண்மை உள்ளதாக கருதப்படுகிறது. இயேசுவானவர் சிலுவையிலே அறையப்படும் பொழுது அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை கிருபை நிறைந்த வார்த்தைகளை அவர் சிலுவையிலே பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவரும் ஒரு காலமும் பேசியிராத வார்த்தைகளை அவர் பேசியிருந்தார். அவர் பேசியிருந்த வார்த்தை சத்தியமாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு கனிந்த வார்த்தைகளை அவர் பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சத்தியமாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ ரகசியங்களை அவர் வார்த்தையினாலே வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் சிலுவையிலே வீண் வார்த்தைகளை வசனிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை எக்காலத்துக்கும் உரியதாய் இருந்தது. அவர் சிலுவையிலே பிறந்த அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனும் உடையவைகளாய் இருந்தது. அவைகளை சிந்திப்பதும் தியானிப்பதும் செயல்படுவதும் நமக்கு நன்மையே தரும். ஆகவே இயேசுவானவர் சிலுவையிலே துணித்த மூன்றாவது வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. யோவான் 19:26-27 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த ஸ்ரீயை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அது முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறான். இயேசுவானவர் சிலுவையிலே பாடுகளை அனுபவிக்கிற வேளையிலும் கூட அவர் ஒரு மனிதனாகவே அத்தனை பாடுகளையும் சகித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மரண வேளையிலும் தன் தாயாரை கைவிடாத நேசராய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய நிறைவான அன்பை நாம் அங்கே பார்க்கிறோம். நீதிமொழிகள் 20:20 வாசிக்கிறேன், கேளுங்கள். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் என்று சொல்லி நீதிமொழிகளிலே சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய தேவன் மரண வேளையிலே அன்பு செலுத்துவதிலும் தன் கடமைகளை நிறைவேற்றுவதிலேயும் அவர் தவறியதே இல்லை. அங்கு ஒரு பொறுப்புடைய மகனாய் தன் தாயாரை சீஷனிடத்திலே ஒப்படைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நீதிமொழிகள் 23:22 இப்படியாய் சொல்லுகிறது. தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் இலட்சத்தையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இங்கு இயேசுவானவர் தன் தாயாரை கைவிடாத நேசராய் இருக்கிறதே நாம் பார்க்கிறோம். சிலுவையிலே ஒரு மனிதனாக மரிக்க வேண்டியது அவசியமாய் இருந்தது. அதனால் தான் அவர் ஒரு பரிசுத்த ஆவியின் மூலமாய் கன்னிமரியாளிடத்திலே அவர் ஒப்புவித்து மனிதனாக வருகிறார். ஏன் அவர் மனிதனாக வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனாக இருந்தால் மாத்திரமே மனிதனுக்கு எந்த விதமான பாடுகள் இருக்குமோ வேதனைகள் இருக்குமோ அது ஒரு மனிதனுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆகவே அவர் ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வந்து அவருடைய தேவ திட்டங்களை நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
அவர் சீஷனும் அந்த மரண வேளையிலும் கூட அவர் தன்னுடைய தாயை பொறுப்புடனே ஒப்படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். மாறாதவரும் ஒருபோதும் மாறாதவரும் மாறாத அன்பு உடையவருமாய் இருக்கிற அவர் அவருடைய தாயை பொறுப்புடனே ஒப்படைக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. சிலுவை குறித்ததான தியானம் நமக்கு எதை போதிக்கிறது தெரியுமா? சிலுவை என்பது கிறிஸ்துவத்தின் அடையாளமாய் இருக்கிறதை நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவ போதனைகளுக்கு மூல காரணமாகவும் இந்த சிலுவை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவத்தில் இருந்து நாம் சிலுவையை நீக்கி விடுவோமா என்றால் கிறிஸ்துவத்தின் ஒரு செய்தியோ ஒரு பொருளோ இருக்காது. கிறிஸ்துவத்தில் சிலுவையை சேர்க்கப்படும் பொழுது மட்டும்தான் கிறிஸ்துவை குறித்து சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்ட முடியும். கிறிஸ்துவத்தில் சிலுவையை சேர்க்கும் பொழுது மட்டும்தான் ஒவ்வொரு விசுவாசியும் சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட முடியும். எபிரேயர் 12:2 இப்படியாய் சொல்லுகிறது, அவர் நமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திலே நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிதான் அவர் சிலுவையை சகித்தார் என்று இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். சிலுவையை சகித்தார் என்பது பாடுகளை சகித்தார் என்றுதான் பொருள். அதுதான் இயேசுவானவர் வேதாகமத்திலே சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு முன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் வர கடவான் என்று சொல்லுகிறார். சிலுவை என்பது பாடுகளை குறிக்கிறதாய் இருக்கிறது. சிலுவை மரணத்தின் மூலம் நமக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? மீட்பு. மீட்பு என்பது என்ன? விலைக்கிரயம் கொடுத்து மீட்பது மீட்பு ஆகும். அதாவது விலைக்கிரயம் கொடுத்து விலையே இல்லாத நம்மளை விலை மதிப்பு மிக்கவர்களாய் மாற்றியிருக்கிறது அவருடைய கிருபை. நம்மளை மிக விலை மதிப்பு மிக்கவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறது அவருடைய மீட்பு. நாம் ஒரு இடத்தை வாங்குகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த இடத்தை கிரயம் செலுத்தி அதை நம்முடைய உரிமை சொத்தாக நாம் மாற்றி விடுகிறோம். அது நமக்கு மாத்திரம்தான் அந்த இடம் சொத்து உரிமையாய் இருக்கிறது. அதே போலதான் உங்களையும் என்னையும் அவர் விலை கொடுத்து விலைக்கிரயம் கொடுத்து நமக்கு சொந்தமாய் மாற்றியிருக்கிறார். நமக்கு சொந்தமான இந்த பொருளை வேறு ஒருவர் உரிமை பாராட்டவோ வேறு ஒருவர் விலை கொடுத்து வாங்கவோ முடியாது. ஏன் தெரியுமா? ஏற்கனவே அவர் நமக்கு விலைக்கிரயம் கொடுத்து விலை மதிக்க முடியாத இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் அவர் மீட்டிருக்கிறார். இனிமேல் உங்களுக்கு இந்த உலக விதமான போராட்டமோ பிசாசோ வறுமையோ வியாதியோ எதிர்காலத்தை குறித்து சிந்தனையோ இருக்குமானால் குறித்ததான கவலை உங்களை அமிழ்த்த முடியாது. ஏன் தெரியுமா? ஏற்கனவே அவர் உங்களை சிலுவையிலே அவருடைய இரத்தத்தை கொண்டு அவர் மீட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், 1 பேதுரு 1:18-19 இப்படியாய் சொல்லுகிறது, அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை கூட நீங்கள் என்னை ஆதரிக்க யாருமே இல்லையே, என்னிடம் அன்பு செலுத்த யாருமே இல்லையே, எனக்கு துணை நிற்பார் யாருமே இல்லையே என்று சொல்லி நீ ஒரு வேளை கலங்கி கொண்டிருந்தே ஆனால் அவர் வெள்ளினாலும் அல்ல பொன்னினாலும் அல்ல அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை கொண்டு மீட்டிருக்கிறார். அதனால் இன்றைக்கு நீ ஒரு வேளை துக்கத்தோடு இருப்பாயானால் இயேசுவிடம் தயங்காமல் ஓடிவா, உன்னை தழுவி அணைத்து கொள்ள இயேசு இருக்கிறார் என்பதே. ஆமேன், ஆமேன். இந்த வேளையை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.